இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதிதான் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் என்றும் இப்போது அவர் அப்பதவியில் ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் அவரது ஆட்சியில் இந்தியாவின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மையமாக்கப்பட்டுள்ளது பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கையின் மூலமாக ஏழை எளிய மக்கள் சொல்லுண்ணா துயரத்திற்கு ஆளானார்கள் மழை வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களின் போதும் கூட மோடி அரசு உரிய விதத்தில் மக்களுக்கு உதவ முன்வரவில்லை கிராமப்புற ஏழை எளிய மக்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டையும் கூட மோடி அரசு குறைத்துவிட்டதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்த்துள் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவு மக்களுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு ஆண்டாக குறைத்து அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து வருகிறது மோடி அரசு என்றும் எஸ் சி துணை திட்டத்தின் கீழ் பட்ஜெட்டில் பதினாறு புள்ளி ஆறு சதவிகிதம் நிதி ஒதுக்குவதற்கு பதிலாக வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் மட்டுமே நிதி ஒதுக்கப்படுவதாகவும் ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டிற்கு பல்வேறு தடைகளை அரசாங்கத்தின் மூலமாகவும் நீதிமன்றங்களின் மூலமாகவும் மோடி அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அது கொண்டு வந்த நூற்றி இரண்டாவது திருத்தத்தின் காரணமாக மாநில அரசுகள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை அடையாளம் காண்பதும் இடஒதுக்கீடு அளிப்பதும் இயலாது என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும் மாநிலங்களின் அதிகாரத்தை பறித்து எல்லாவற்றையும் தன் கையில் குவித்துக் கொண்டு மாநிலங்களை அதிகாரம் ஏதுமற்ற யூனியன் பிரதேசங்களாக ஆக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பேரிடரை எதிர்கொள்வதற்கு எவ்விதமான விற்பனையான திட்டங்களையும் வகுக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் மோடி அரசு காரணமாகியுள்ளதாகவும் தடுப்பூசிகளை வழங்குவதிலும் ஆக்ஸிஜன் என்னும் உயர்வெளி ஒதுக்கீட்டிலும் பாரபட்சம் காட்டியதால் உச்சநீதிமன்றமே தலையிடும் நிலை இப்போது ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும் தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் மோடி அரசு தோல்வியடைந்து விட்டது என்பதை உலகளவிலான ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டு வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தி வரும் மோடி அரசு பாராளுமன்றத்தையும் மதிப்பதில்லை என்றும் எழுபதற்கும் மேற்பட்ட அவசர சட்டங்கள் மோடி அரசால் இயற்றப்பட்டுள்ளதாகவும் பெண்களுக்கும் சிறார்களுக்கும் எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக்கொண்டே போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சிறுபான்மையினரை எதிரிகளாக சித்தரித்து இந்துக்களிடம் வகுப்புவாத வெறியை ஊட்டி மயக்கி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பிடித்த மோடியின் ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் தான் என்றும் கொரோனாவால் உயிரிழப்பவர்களிலும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்படுபவர்களிலும் மோடி அரசின் கொள்கைகளால் வேலை இழந்தவர்களிலும் ஜிஎஸ்டி முதலான வரி விதிப்புகளால் பாதிக்கப்படுபவர்களிலும் இந்துக்கள் தான் அதிகம் எனவே மோடியின் ஏழாண்டு கால ஆட்சி இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி என்பதே உண்மை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எல்லா தளங்களிலும் தோல்வியடைந்து விட்ட மோடி அரசு ஒரு மக்கள் விரோத அரசு என்பதில் எவருக்கும் கருத்து மாறுபாடு இல்லை என்றும் அதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் மோடி பதவியேற்ற மே இருபத்தி ஆறாம் தேதி மோடி அரசு கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் நாற்பதற்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று தேசிய கருப்பு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்த்துள் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளாா்